திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் 1வது வார்டு பெரியார் நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் குடிநீர் வசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக தண்ணீருக்காக வெகு தூரம் சென்று வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி பொதுமக்களே குடிநீர் குழாய் இணைப்பில் குழாய் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து வந்த நகராட்சி அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் குழாய் இணைக்கக்கூடாது என்று கூறி அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்க வந்து குழா தண்ணி இல்ல. நாங்க ஒரு முயற்சி பண்ணி ஒரு குழா போட்டு சரி பண்றதுக்கு நகராட்சில இருந்து ஆளுங்க வந்தாங்க உடைக்கிறதுக்கு. ஏன் எத்தனை நான் எங்க கிளை இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க போட்டீங்க? நாங்க 100க்கு மேல உங்ககிட்ட மனு குத்துக்கிறோம். நீங்க வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யல. நாங்க ஒரு வீட்டுக்கு கலெக்ஷன் பண்ணி சொந்த உழைப்புல போட்டதை நீங்க உடைக்க வரீங்களா? இன்னைக்குமேட்டு எங்களுக்கு இந்த குழா உடைக்கவோ இந்த குழாவை நிராகரிக்க வந்தாங்கன்னா யாருன்னா ஓட்டு போட மாட்டோம். இனிமே இந்த குடிநீர் தராத அரசு எங்களுக்கு இனி தேவையில்லை. இனிமே உங்களுக்கு எதுக்கு எங்க ஓட்டு?